எனக்கு அன்பான தேவோட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் ஈடு இணையற்று உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய அளவற்ற கிருபையை விளங்க செய்கிற ஒரு உன்னதமான பாத்திரமாய் உங்களை கர்த்தர் தெரிந்து எடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் குறைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் கண்ணீரும் பலவீனங்களும் வரும்பொழுது சில வேளை நாம் தடுமாறி போகிறோம், நாம் தடுமாறி போகிறோம். சில வேளையிலே நாம் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி, நம்முடைய சிந்தைக்கு மிஞ்சி எல்லாம் நடக்கிறது, எல்லாம் கண்ட்ரோலை தாண்டி போயிடுச்சு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான், ஆண்டவரும் அப்படி தான் என்னை நடத்துகிறார், கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் நம்முடைய மனதில் நினைக்கிறோம். என்கிட்ட 1008 குறை இருக்கிறது, ஆகவே ஆண்டவரை பார்த்து ஏன் இப்படியெல்லாம் நடக்குது கேட்பதற்கு எனக்கு எந்த விதத்தில் எனக்கு அதிகாரம் இல்லை, ஆகவே இப்படியே போகட்டும் என்று நாம் மனதில் எண்ணுகிறோம். ஆனால் அப்படி அல்ல, தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார், தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார், படுத்துவார், மகிமைப்படுத்துவார் உங்கள் மூலமாய். லாசரு வியாதிப்பட்டான் என்ற செய்தி கேட்ட பொழுது ஏதோ கடினமான இருதயம் உள்ளவரை போல அங்கேயே தங்கியிருந்தார். அப்பொழுது எல்லாரும் பேசியிருப்பாங்க, என்னப்பா இது, ஒரு அன்புள்ள ஒரு ஊழியர், வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவகுமார், அன்பே இல்லாமல் அவ்வளோ இருதயத்தை கடினப்படுத்தி சிநேகிதன் என்று அறிந்த பொழுது கூட அவர் பேசாமல் இருக்கிறாரே என்று சொல்லி மனதில் யோசித்திருப்பாங்க. ஆனால் தேவன் உள்ளத்தில் வைத்திருந்த திட்டம் என்ன, நோக்கம் என்ன, அவரை கொண்டு அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள், அவருடைய கண்ணீர், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்பது அவருடைய திட்டம். சிலரை தான் தேவன் நம்பி அவ்விதமாய் தெரிந்து கொள்கிறார். அதே போல் தேவன் உங்களை கூட கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கும் பொழுது இப்படி சில போராட்டங்கள், சில பாடுகள், சில காத்திருக்குதல்கள் இவையெல்லாம் வரலாம். ஆனால் இவையெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் தேவன் மாற்றுவார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எரேமியா 31 3 வசனத்தை தியானித்து வருகிறோம். அனாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், அனாதி சிநேகத்தால், கோடி 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 எத்தனை கோடி வருடமானாலும் அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, இந்த உலகத்தில் சிலர் நம்மை சிநேகிக்கிறார்கள், ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி, அந்த புதிய ஒரு அன்பு, ஒரு புதிய ஒரு அறிமுகம், ஒருவரை ஒருவர் அளவில்லாமல் சிநேகித்து இவர் அவர்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுக்க, அவர்கள் இவர்களை கொடுக்க, இவர்கள் அவர் வீட்டில் போய் சாப்பிட, அவர்கள் இவர் வீட்டில் சாப்பிட, ஒரே சந்தோஷம். ஆனால் திடீரென்று ஏதாவது ஒரு வார்த்தை தவறி போனால், அல்லது ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் தவறு விழுந்து விட்டால், அவ்வளோதான், அதை நாங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி அடிக்கடி சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். உயிரே போனாலும் அன்பை விட்டு விலகவே மாட்டோம் என்பதெல்லாம் காற்றிலே சாதாரணமாய் பறக்கிற ஒரு சிறகு போல அது பறந்து போகும். அந்த வார்த்தையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அனாதி சிநேகத்தால், அனாதி சிநேகத்தால் சிநேகித்து விட்டேன், அது மாறவே மாறாது, அவை நான் உன்னை இழுத்து கொண்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, அதே 31 14 வசனத்தை வாசித்தால் அந்த அன்பு, அந்த காரூண்யம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆசாரியனின் ஆத்துமாவை கொழுமையானவிலால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஆசாரியர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மேல் விழுந்த கடமை என்ன, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், தேவ பிள்ளைகளாய் நாம் மாறினோம், அது உண்மை, அது சத்தியம், அது மாறாதது. ஆனால் நாம் நமக்காக மாத்திரம் வாழ்கிறவளாய் தேவன் நம்மை அழைக்கல. நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நமக்கு வருகிற உயர்வுகள், நமக்கு உண்டாகிற மேன்மைகள், எந்த காரியமானாலும் நாம் ஒரு ஆசாரியர்களாகவே இருக்கிறோம்.
எவ்விதமாக ஒரு ஆசாரியன் தனக்கு மாத்திரமல்ல தன் ஜனத்துக்கெல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறவனாய் பலியிடுகிறவனாய் தேவனை நோக்கி கெஞ்சுகிறவனாய் அவன் இருப்பது போல நாமும் கூட நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காய் வாழாதபடிக்கு அழிந்து போகிற ஏராளமான ஜனங்களை நாம் காணும். எத்தனை கோடி ஜனங்கள் அறியாமை என்ற அந்த வார்த்தை அக்கூரமான ஒரு வார்த்தை தங்கள் வாழ்க்கை முடியும் பொழுது என்ன நடக்கப் போகிறது, எதிர்காலம் என்னவாய் மாறப்போகிறது, நித்திய வாழ்க்கை எப்படி இருக்க ஒன்றுமே தெரியாது. அறியாமையிலே உழன்று மதி மயக்கத்தால் மதி இழந்து கிடக்கிற அந்த ஜனங்கள் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே கண்களை தரவும், ஆண்டவரே கண்களை தரவும், கண்களை தரவும். அது மாத்திரமல்ல அநேகருடைய வாழ்க்கையில் உண்டாகிற அந்த வேதனைகள் பாடுகள் வியாதிகள் இவை எல்லாவற்றிற்காய் சேர்த்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஆசாரியர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், அந்த ஆசாரியின் ஆத்துமாவை கொழுமையானவிலால் பூரிப்பாக்குவேன். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காருண்யத்தால் இழுக்கப்பட்டவர்கள், அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கப்பட்டவர்கள், யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே ஆசாரியர்களாய் மாறுகிறார்களோ தேவன் அவருடைய வாழ்க்கையை கொழுமையானவிலால் பூரிப்பாக்குகிறார். ஆண்டவர் கொழுமையானவிலாய் மற்றவர்களுக்காய் வாழ்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாய் அபிரகாமே சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அபிரகாமே அவனை ஆசீர்வாதமாய் நீ மாற வேண்டும். அவிதமாகவே அபிரகாம் இருந்தான். தன்னை வெறுத்து தன்னை விட்டு ஓடி போன சகோதரனுக்காய் ஓடி போய் தன் ஜீவனை பராதபடி யுத்தம் செய்து அவனை மீட்டெடுத்தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்த பொழுது தனக்கு உச்சக்கட்ட ஆசீர்வாதமாய் இருப்பதை அவன் கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியருடைய ஆத்துமாவை கொடுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். தேவன் சொல்ற, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் என்ன செய்வார், அதோடு கூட இந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தி அளிக்கிற நன்மை கர்த்தர் தருவார். அநேகர் சொல்லுகிற சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் ஒரு வெறுமை. நல்ல வேலை இருந்தது, நல்ல குடும்பம் இருந்தது, நல்ல சூழல் இருந்தது, ஆனால் எப்பொழுதுமே ஒரு வெறுமை. அன்பு தேவடைய பிள்ளையிலே, அந்த வெற்றிடத்தை அந்த வெறுமையான இடத்தை தேவன் மாத்திரம் நிரப்ப முடியும். அவை நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி அளிக்கிற ஏராள நன்மைகள். உணவு ஒரு குறிப்பிட்ட திருப்தி அளிக்கும். நமக்கு கிடைக்கிற நம்முடைய வீடு, நமக்கு கிடைக்கிற நம்முடைய ஆசீர்வாதமான பொருட்கள், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமான குடும்பம், நமக்கு கிடைக்கிற பிள்ளைகள், நமக்கு கொடுக்கப்படுகிற அநேக நன்மைகள் பல 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 திருப்திகளை தரும். ஆனால் அவை ஒன்றுமே நிலையானது நிரந்தரமானது அல்ல. ஆனால் தேவனே நமக்கு திருப்தி அளிக்கிற நன்மை, தேவன் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி அளிக்கிற நன்மையாக இருக்கிறார். ஆகவே தேவன் ஆத்துமாவையும் கொழுமையாக்குவார். தேவன் உங்களை திருப்தி அளிக்கிற நன்மையால் கர்த்தரை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.